நபர் இவர் மட்டும்தான். கூட்டம் வந்து அப்படியே அலை மோதுது. ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா ஒரு மட்டன் பக்கெட் பிரியாணி இலவசம், அதே மாதிரி ஒரு சிக்கன் பக்கெட் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பக்கெட் பிரியாணி ஃப்ரீ. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். தொப்பி பிரியாணி நல்லா இருக்கா இல்லை நம்ம தொப்பி போட வச்சதான்னு பார்க்கலாம்.
அன்பா அருமையாக்குற மக்களே. ஆனா அதிகமா சாப்பிட்டா திகட்டும். சூப்பரா ஸோ காய்ஸ், தொப்பி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஆஃபரில் தராங்களே, ஓரளவுக்கு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது ரைத்தா இருக்குது, அப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு இருக்குது. ஒரு சில இடத்துல காம்பினேஷன் நல்லா இருக்காது, பட் ஆனால் இது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அது இல்லாமல் கேசரி இருக்குது. இவங்க நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்களா? எவ்வளோ பிரான்ச்சு? புதுக்கோட்டை வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்லாம். வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். சென்னை, சேலம், துபாய், பைட் வச்சா வேற லெவல். அப்படியே அவன் கேமராமேன் பார்க்க வச்சு சாப்பிட்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த 1 kg பிரியாணி சாப்பிட்ட ஒரே ஒரு நபர் இவர் மட்டும்தான். ஒரு நபர் இல்லனா இரு நபர், இங்க ஒருத்தர் இருக்காரு. நான் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் காலி பண்ணது நான் தான். கோபப்படாத, அந்த பெருமை இவரதான் சேரும். ஃபர்ஸ்ட் 1 kg பிரியாணி காலி பண்ணவர் இவர்தான். அதுக்கு அடுத்ததாக காலி பண்ணது இவர்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நாங்க குளிக்கலாம்னு இருக்கிறேன்.